உலக நாயகன் கமலஹாசன். அதாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு நடிச்சிட்டு இருந்தவர் 2015 ஒரே வருடத்தில் 3 படங்களை கொடுத்தார். உத்தம வில்லன், பாபநாசம், தூங்காவனம். இதில் உத்தம வில்லன் மிகப்பெரிய தோல்வி படம். லிங்குசாமி அவர்கள் தயாரிப்பார், அவரால் இப்போ வரைக்கும் மீள முடியல. இன்னொரு பக்கம் பாபநாசம் வந்து ஒரு அதிரடியான வெற்றி படம். ஸோ ஒரு கம்ப்ளீட் வெற்றி, ஏபிசின்னு 3 சென்ட்ரலையும் அந்த படம் அபார வெற்றி அடைஞ்சது. ஆனால் அதே வருடத்தில் ஆசிரியர் தூங்காவனம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தமலன் அளவுக்கு மோசம் இல்லைனாலும் கூட ஒரு ஆவரேஜ் படம் தான், எதிர்பார்த்த வெற்றியை பெறலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த கேப்பு உளுந்து ஒரு 3 கழித்து 4 கழித்து தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கு விக்ரம் 2 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி, சாதாரண வெற்றியில் இன்ட்ரெஸ்ட் ஹிட்டாக அமைஞ்சுது. ஆனால் அதை கெடுக்கும் விதமாக இப்போ இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் கமலோடைய அடுத்த படம் எல்லாரும் எதிர்பார்த்துருக்குது, தக் லைஃப். அதுவும் மணித்தனம் இயக்கம், சிம்பு இன்னொரு ஹீரோ, நாயகனுக்கு அப்புறம் சேர்ந்துருக்கிற கூட்டணி அப்படிங்கிற பல காரணங்கள். ஸோ இப்போ இந்த தக் லைஃப் படம் சம்மரில் ரிலீஸ்ன்னு நாமளே சொல்லிட்டோம், April 10, 2025 அப்படின்னு. சரி, அப்போ வேறு எதுவும் அப்டேட்டே இல்லை அப்படின்னா வர November 7 நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட பிறந்தநாள். ஸோ அப்போ அப்டேட் கொடுக்காமே இருப்பாங்க, கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இந்த தக்லை படத்தோட டீசர் அப்படி தான். இந்த படத்தோட டைட்டில் டீசர் வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதோ புராண காலத்து கதை மாதிரியான ஒரு இது தான் இருந்துச்சு. அந்த காலத்து பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இந்த தக்கர்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் படத்துக்கு அது சம்மந்தம் இல்லையா. இப்போது இந்த படத்தோட ஒரிஜினல் டீசரை வந்து November 7 நம்ம மணியத்தனமும் கமலஹாசனும் சேர்ந்து வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறது தான். அது 7 ஈவினிங்காக இருக்கலாம், இல்லை 6 சாயந்தரம் 6 கூட இருக்கலாம். ஏன்னா அதுதான் ட்ரெண்டு. எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இன்னும் 1 சில நாட்களில் தெளிவாக முடிவு எடுத்துருவாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த தக்லை படத்தோட டீசருக்காக ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.